கடந்த டிசம்பர் மாசம் 2021 வருஷம் மகாராஷ்டிரா மாநிலத்தில இருக்க ஷாங்கிலி மாவட்டத்துல ஒரே ஒரு எரும மாடு 80 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்துல விற்பனை ஆகியிருக்கு. இந்த எரும மாட்டை பத்தி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 1.5 டன் எடை இருக்க கஜேந்திரா அப்படின்ற இந்த எரும மாட்டோட மக்கள் நிறைய பேரு கண்டிப்பா செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிட்டு வந்தாங்கன்னு நிறைய தகவல் எல்லாம் வெளியாச்சு. இதுல ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கஜேந்திரா எரும மாட்டோட எடைய பராமரிக்கிறதுக்கு இந்த மாட்டுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 15 லிட்டர் பால் இவங்க குடுக்கறதாவும், 4 வேளைக்கு கரும்பு புல் இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு குடுக்கறதாவும் இந்த மாட்டோட உரிமையாளர் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ எல்லா சோசியல் மீடியாலயும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாவும் ஷாக்கிங்காவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பீகார்ல இருக்க இந்த ஒரே ஒரு மாடு மூலமா மாசம் 8 லட்சம் ரூபாய் அதோட உரிமையாளருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அது மட்டும் இல்லாம இதுல இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 6 வயசான இந்த எரும மாடு 30,000 கன்றுகளுக்கு அப்பாவா இருக்கான். இதுல ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எரும மாடு டெய்லி ஜாலியா ஜும்கானு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா வழக்கமான சாப்பாடு மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 10 கிலோ ஆப்பிள் பழம் பால் இப்படி இந்த எரும மாட்டுக்கு தனியா ஒரு விருந்து பட்டியலே வச்சிருக்காங்க. அதோட இந்த விஷயத்த கேட்டா நமக்கே லைட்டா பொறாமையா இருக்குங்க. ஏன்னா டெய்லி 4 மணி நேரம் ஏசி ரூம்ல இந்த எரும மாடு டிவி பாக்குமா. அதோட இந்த எரும மாட்டை கவனிச்சுக்கிறதுக்கு மட்டுமே 5 பேர் இருக்க ஒரு டீம் ஸ்பெஷலாவே இருக்காங்களாம். அவங்க தினமும் இந்த எரும மாட்டுக்கு எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் செஞ்சு குளிக்க வைப்பாங்களாம். இந்த நிலைமையில பீகாரோட தலைநகர் பாட்னால டிசம்பர் 21-23 வரைக்கும் 3 நாட்கள் தொடர்ந்து கால்நடை கண்காட்சி நடந்துட்டு வருது. இந்த கண்காட்சியில நிறைய வகையான கால்நடைகள்லாம் கலந்துகிட்டு கடந்த டிசம்பர் 21 தேதி இந்திய மாடுகள் மற்றும் வெளிநாட்டு மாடுகளுக்கு நடுவுல நிறைய போட்டிகள்லாம் நடந்து இந்த போட்டியில ஜெயிச்ச மாடுகளுக்கு பரிசுகளும் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல இந்த கண்காட்சியில ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹரியானா மாநிலம் பாணிபட்டை சேர்ந்த கொல்லு அப்படின்ற இந்த எரும மாட்டை இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த இந்த கொல்லு அப்படின்ற எரும மாட்டோட பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. அடுத்ததா இப்ப எல்லா சோசியல் மீடியாலயும் வைரலா போயிட்டு இருக்க கொல்லு அப்படின்ற இந்த எரும மாட்டோட உரிமையாளர் பத்தி சொல்லணும்னா, பாணிப்பட்டை சேர்ந்த நரேந்திர சிங் அப்படின்றவர் தான் இந்த கொல்லுவோட உரிமையாளர். இவர் அடிப்படையில ஒரு விவசாயி. கடந்த 5 வருஷங்களுக்கு முன்னாடி பாணிபட்ல நடந்த ஒரு எரும ஏலத்துல கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு இந்த கொல்லுவை இவர் வாங்கியிருக்காரு. ஆனா இன்னைக்கு மாசத்துக்கு 8 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டி கொடுக்குது இந்த கொல்லு அப்படின்னு நரேந்திர சிங் சொல்லியிருக்காரு. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காளமாட்டை பராமரிக்கிறதுக்கு 24 மணி நேரமும் 5 பேர் இருக்க ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காளமாட்டுக்கு தினமும் 30 கிலோ சாப்பாடு குடுக்கறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட இந்த கொல்லு டெய்லி நைட் 4 மணி நேரம் டிவி பாக்கும். அது மட்டும் இல்லாம காலையில சாயங்காலம் இப்படி 2 வேளையும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடைப்பயிற்சியும் பண்ணும் அப்படின்னு நரேந்திர சிங் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, வருஷம் டிசம்பர் 30 தேதி இந்த கொல்லு அப்படின்ற எரும மாட்டோட பிறந்த நாளை ரொம்ப சிறப்பா செலிப்ரேட் பண்றதாவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்துல இந்த கால மாட்டோட விந்தணு ஊசிய வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 300 ரூபாய் கொடுத்து அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு நரேந்திர சிங் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த மாட்டோட சீமனை நம்ம ஊர்ல மட்டும் இல்லாம வெளிநாட்டுலயும் நிறைய பேர் கேக்குறாங்க. ஆனா நான் சப்ளையர்ஸ்க்கு எல்லாம் குடுக்கறது இல்ல, விவசாயிகள் மாட்டை வளர்க்கறவங்களுக்கு மட்டும் தான் குடுக்கறேன் அப்படின்னு நரேந்திர சிங் சொல்லியிருக்காரு.